அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சபுல் ராமானுஜம் முகந்தன் ரொம்ப நாளாகவே இந்த கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலி கை கால் வலிலாம் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணும்போது பொதுவாக டாக்டர் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க எக்ஸ்ரே எடுத்துட்டு டாக்டர் வந்து காமனாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எலும்பு தேய்மானம் இருக்கு கால்சியம் சத்து கம்மியா இருக்கு அப்படின்றது தான் அதுலேயும் குறிப்பா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எக்ஸ்ரே எடுத்தா கம்பல்சரி எல்லாருக்குமே இந்த விஷயத்த சொல்லுவாங்க முன்னெல்லாம் நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கால்சியம் சத்து குறைபாடு இருக்கும் ஆனால் இப்போல்லாம் என்னோட கிளினிக் வர நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கால்சியம் சத்து குறைபாடோட அறிகுறிகள் இருக்கு இந்த கால்சியம் குறைபாடோட அறிகுறிகளை நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சி அதற்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த கால்சியத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா அது குறையிறதுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னென்னா எதனால் குறையுது அது குறையாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் பொதுவாக பெரியவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான கால்சியத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரம் மில்லிகிராம் அதே எட்டுலேருந்து இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இந்த வயசில் தான் வந்து அவங்களோட எலும்புகள் வந்து நல்லா வளரும் அவங்களோட பற்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி டூத்லாம் விழுந்துட்டு பர்மனன்ட் டூத்து வரும் அதனால அவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் கேல்சியம் தேவை அதே மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கேல்சியத்தோட அளவு ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நம்ம உடம்புல இருக்கிற கேல்சியத்தில் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொன்போது சதவீதம் நம்மளோட எலும்புகள்லையும் தசைகள்லையும் பற்களில் தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட எலும்புகளோட வளர்ச்சிக்கும் வலிமைக்கும் கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே சமயம் மீதி இருக்கிற ஒரு பர்சன்ட் கால்சியத்துக்கும் நிறைய வேலைகள் இருக்கு அதில் குறிப்பாக தசைகளோட சுருங்கி விரியறதுக்கு கேல்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம அந்த கையை வந்து இது மாதிரி மடக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற தசைகள் சுருங்கனாதான் கையை மடக்க முடியும் அதே மாதிரி தசைகள் விரிவடைஞ்சாதான் கையை வந்து நீட்ட முடியும் இது மாதிரி தசைகள் வந்து சுருங்கி விரியறதுக்கு கால்சியம் அவசியம் அது உடம்புல இருக்கிற தசைகள் மட்டும் கிடையாது நம்மளோட இதயத்தோட தசைகளும் சுருங்கி விரைந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தோலோட வளர்ச்சிக்கு நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கும் கால்சியம் வந்து அவசியமான ஒரு தாது உப்பு கூடவே நம்மளோட ஞாபக சக்திக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கும் கேல்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கேல்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல வர அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா மற்ற அறிகுறிகள் தான் வரும் அதை நாம் ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா எலும்புகளில் இருக்கிற கால்சியத்தோட அளவும் குறைஞ்சிட்டு தான் எலும்பு தேய்மானம் வந்து லாஸ்ட்டாக வரும் ஸோ கேல்சியம் குறைஞ்சது அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய முதல் அறிகுறி உடல் சோர்வு எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது எந்த செஞ்சாலுமே சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவோம் எப்போ பார்த்தாலும் ஒரு எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அது கூட சரியான ஞாபக சக்தி இருக்காது எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சில சமயம் வந்து படுத்த உடனே தூக்கம் கூட வராது அப்படியே தூங்கினாலும் அந்த ஸ்லீப் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு கால்சியம் கம்மியாக இருக்கும்போது முடி கொட்டுறது பிரச்சனை கூட அதிகமாக இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தசைகள் வந்து சுருங்கி விரைறதுக்கு கால்சியம் வந்து அவசியமான ஒரு தாது உப்பு ஸோ இந்த கால்சியம் குறைபாடு ஏற்படும் போது நம்மளோட தசைகள் வந்து சுருங்கி விரைறது பாதிக்கப்படும் அதனால் நமக்கு தசை பிடிப்பு ஏற்படும் உதாரணத்துக்கு இப்போ முதுகு பிடிச்சிருச்சு கழுத்து பிடிச்சிருச்சுலாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கால்சியம் குறையிறதுனால தான் வருது அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீலர்லாம் ஓட்டும் போது தொடையில் இருக்கிற தசைகள் வந்து பிடிச்சிட்டு கால் இழுக்கிற மாதிரி இருக்கும் இதுங்களாம் கூட கால்சியத்தோட குறைவுனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தான் இதெல்லாம் ஆரம்ப நிலையில் வரக்கூடிய அறிகுறிகள் இன்கேஸ் இதில் வந்து நம்ம சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா ஃபர்தரா எலும்புகளில் இருக்கிற கால்சியத்தோட அளவும் குறையும் அதனால எலும்புகளில் வலி ஏற்படும் இப்போ படிக்கட்டெல்லாம் ஏறும்போது கால் முட்டையில டக் டக்குன்னு சில சமயம் சவுண்டு கூட வரும் இன்னும் சில பேருக்கு லைட்டாக தான் இடிச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப வலி இருக்கும் இது எல்லாமே கால்சியம் கம்மியாகிறதுனால எலும்புகளில் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோஃபோரோசிஸ் அப்படின்ற வியாதியோட அறிகுறிகள் இந்த ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு லைட்டா அடிப்பட்டால் கூட எலும்புகளில் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக கை கால் வலி இருக்கும் கொஞ்ச நேரம் விளையாடுவாங்க உடனே வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு உக்காந்துருவாங்க இன்னும் சில குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும் கை கால் வந்து வலிக்குது பிடிச்சி விட சொல்லுவாங்க பிடிச்சி விட்டவுடனே நல்லா தூங்கிடுவாங்க இதெல்லாம் கூட கால்சியம் குறைவுனால ஏற்படக்கூடிய ஒரு அறிகுறிகள் தான் அதே மாதிரி ரொம்ப நாளா கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா குழந்தைங்களோட உயரம் வந்து கம்மியா இருக்கும் இது எல்லாமே தான் கால்சியம் குறைவுனால ஏற்படக்கூடிய அறிகுறிகள் அடுத்து எதனால் இந்த கேல்சியம் சத்து குறைபாடு ஏற்படுதுன்றதை பற்றி பார்க்கலாம் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று கேல்சியம் சத்து நிறைந்த உணவுகளை வந்து நம்ம சரியாக எடுத்துக்காமல் இருக்கிறது ரெண்டாவது சரியான அளவில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அந்த கேல்சியம் நம்ம குடல்லிருந்து சரி வர உறிஞ்சப்படாமல் இருக்கிறது பொதுவாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கேல்சியம் நம்ம குடல் வழியாக உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலக்கணும்னா வைட்டமின் டி வந்து வேணும் ஏன்னா வைட்டமின் டி தான் கேல்சியம் அப்சார்ப்ஷனை ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கேல்சியத்தோட மெட்டபாலிசம்கு பேரத்தைராய்டு ஹார்மோன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து தேவை இப்போது இந்த வைட்டமின் டி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் அதில் இருக்கிற கேல்சியம் நம்ம உடம்புல ஒட்டாது சமீபத்தில் வந்த நிறைய ஆராய்ச்சிகளில் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு வைட்டமின் டி குறைபாடு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணும்போது அதை கூடவே இருக்கிற பேரத்தைராய்டு சில சமயம் ரிமூவ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அது மாதிரி ரிமூவ் பண்ணவங்களுக்கு பேரத்தைராய்டு ஹார்மோனோட அளவு குறையும் அதனாலேயும் கேல்சியத்தோட அளவு அவங்க ரத்தத்தில் கம்மியாக இருக்கும் அடுத்து அதிகப்படியான கெஃபைன் சாப்பிட்றதுனால நம்மளோட கேல்சியம் அப்சார்ப்ஷன் பாதிக்கப்படும் நம்ம ரெகுலராக குடிக்கிற காஃபி டீ கோலா எல்லாத்துலேயுமே கஃபைனோட அளவு அதிகமாக தான் இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு மூணு கப்புக்கு மேலே காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல கேல்சியத்தோட அளவு குறையிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு பேக்கடு ஃபுட்லலாம் வந்து நிறைய சாப்பிடும்போது கேல்சியம் குறைபாடு ஏற்படும் அதுக்கு என்ன காரணம்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் அந்த உணவுகள் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் அதில் வந்து நிறைய உப்பு சேர்ப்பாங்க அதில் சோடியம் அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம அந்த உணவுகளை சாப்பிடும்போது நம்மளோட குடலில் கேல்சியம் அப்சார்ப்ஷன் வந்து பாதிக்கப்படும் சோடியம் தான் நிறையா ஆகும் அதனாலையும் கேல்சியம் வந்து கம்மியாகும் அடுத்ததா டொபாக்கோ அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் கேல்சியம் அளவு குறையும் அது சிகரெட்டாக ஸ்மோக் பண்ணாலும் சரி இல்லை புகையிலையா சாப்பிட்டாலும் சரி இந்த பிரச்சனை வரும் கேல்சியத்தோட அப்சார்பனும் மெட்டபாலிசமும் பாதிக்கப்படும் பொதுவாக அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே மெனோபஸ் முடிஞ்ச பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கேல்சியம் அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதுக்கு காரணம் அவங்க ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு கம்மியாக இருக்கிறது தான் அதே மாதிரி இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட ரத்தத்தில் ஈஸ்ட்ரோஜன் அளவு கம்மியாக இருக்கும் அவங்களுக்குமே கேல்சியம் அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ நீங்கள் கேல்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணலை அப்படின்னா கேல்சியம் குறைபாடு வந்து நார்மல் ஆகாது அதனால இந்த விஷயங்களை வந்து முதல்ல சரி பண்ணணும் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே போய்ட்டு மெடிக்கல் ஷாப்பில் கேல்சியம் டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது ஏன்னா சரியான டோஸில் வந்து கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கல அப்படின்னா அது ஓவர் டோஸ் ஆகும் அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் எது இருந்தாலுமே முதல்ல பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பாருங்கள் கால்சியம் அளவு அது கூடவே வைட்டமின் டியோட அளவும் செக் பண்ணிவிட்டு டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ண டேப்லெட்ஸை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கனாலே கால்சியம் லெவல் நார்மல் ஆகிடும் அது கூட கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை வந்து நிறையா எடுத்துக்கணும் அதில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய கால்சியம் நிறைந்த ஒரு உணவு தான் பால் பால் மட்டும் கிடையாது தயிர் மோர் வெண்ணெய் பன்னீர் எல்லாத்துலேயுமே கால்சியம் நிறையா இருக்குது சில பேருக்கு வந்து பால் பிடிக்காது இல்லைனா பால் வந்து அலர்ஜி இருக்கும் அவங்களாம் வந்து சீஸ் சாப்பிட்லாம் சீஸில் வந்து கேல்சியம் நல்ல கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கும் அடுத்ததா வந்து சீ ஃபுட்ஸ் அதுலேயும் குறிப்பாக மீன் நண்டு இறால் இதிலலாம் வந்து கேல்சியம் நிறைய இருக்கு அதே மாதிரி முருங்கைக்கீரை கீரை முடக்கத்தன் கீரைல மாதிரியான கீரை வகைகள்லையும் கேல்சியம் வந்து நிறையா இருக்கு கூடவே கேழ்வரகு எல் கொள்ளு பாதாம் பயிர் வகைகளில் கூட கேல்சியம் வந்து நிறையாவே இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே கேல்சியம் அளவு வந்து குறையாமல் பார்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் கூட தினமும் கொஞ்ச நேரம் வெயில்ல நின்னிங்கனாலே நம்ம உடம்புல வைட்டமின் டியோட அளவு அதிகமாகும் அது மூலமாக கேல்சியம் சத்து குறையாமல் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நாம் கேல்சியம் சத்து குறைவதனால ஏற்படக்கூடிய அறிகுறிகளை பற்றியும் அது எப்படி சரி பண்ணலான்றதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்